Okay, today we are going to see the remaining part of Dactic. Today we are going to see the remaining part of Attic. See here, what it? Nagan uncle tell about Sanyal. In what way was Mr. Sanyal's behavior strange? So last class la, and our grammar took Aditya avom. அவருடைய ஃப்ரெண்டும் அந்த கிராமத்துக்கு அவங்களோட பழைய நினைவுகளை ரிமெம்பர் பண்ணிக்கிறக்காண்டி வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு டீ ஷாப்க்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பாக்குறாங்க. ஸ்கூல் எவ்ரிதிங் சேஞ்ச், ஸ்கூல் பில்டிங் எவ்ரிதிங் சேஞ்ச், பட் த நாகன்ஸ் டீ ஷாப் அலோன் த சேம் திங். டீ ஷாப் மட்டும் அதே மாதிரியே இருந்திருக்கு. இப்போ அந்த டீ ஷாப்ல அங்க சன்யால் அப்படின்றவரு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு டீ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அவர் சாப்பிடாம அப்படியே சோம்பேறியா இருந்திருக்காரு. எந்த போகையில ஒரு பாட்டு, ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு போயம் ரெசிட் பண்ணிட்டே அப்படியே என்ன செய்யறாரு, சலிட் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு. அதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாக்குறோம், பார்த்துருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறோம் மீதி ரிமைனிங். Notice a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked the Nagin uncle who the gentleman was and what he did. I noticed sudden change in Aditya's author and the narrator என்ன செய்யறாரு, அவரோட friend Adityaோட ஒரு attitudeல திடீர்னு ஒரு changes பாக்குறார். Without answering me, he asked the Nagin uncle who the gentleman was and what he did. எதுமே என்ன சொல்லாமே அவர் என்ன செய்யறா டக்குன்னு, யார் இவரு, இங்க இருக்காரு, யார் இந்த ஜென்டில்மேன் கேக்குறார். நாகேன் அங்கிள் ரிப்ளை, சசாங்கா சன்யால், வாட் கேன் பி டன். இவர் யாரு, இவரோட பேரு சசாங்கா சன்யால், வாட் கேன் பி டன், நம்மளால என்ன செய்ய முடியும். He leads a cursed life, gone crazy I think, but he has not forgotten any incident of the past. அவர் வந்து cursed life, cursed life means ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை, பாவப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. I think but he has not forgotten any incident of the past. பழையது நடந்த எதையுமே அவரால் மறக்க முடியல. Sold his land to get his only daughter married. He lost his wife and only son last year. அவரோட சொத்தெல்லாம் விட்டு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். பட் லாஸ்ட் இயர் அவங்க அம்மா, அவரோட ஒய்ஃபும் அவரோட பையனும் இறந்து போயிட்டாங்க. Since then he is somewhat changed, not really normal. What does he say? Somewhat, இப்பயே என்ன ஒரு சேஞ்ச், அவருக்கு சேஞ்ச் ஆகல, என்ன செய்ய முடியும். நாட் ரியலி நார்மல், உண்மையிலே ரியலா அவர் நார்மலுக்கு வரல. வேர் டஸ் ஹி ஸ்டே, உடனே இவன் கேக்குறாங்க எங்க அவர் தங்கியிருக்கார். ஹி ஸ்டேஸ் வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோகேஷ் கபீராஜ், அண்டர்லைன், ஹி ஸ்டேஸ் வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோகேஷ் கபீராஜ். சசாங்கா கம்ஸ் ஹியர், ஹேஸ் டீ அண்ட் பிஸ்கட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே, ஹேவிங் அண்ட் acute sense of self respect, but how long things will remain like this I don't know. அவருடைய ஃபாதரோட ஃப்ரெண்ட் ஜோகேஷ் கபீராஜ் வீட்டுல இருக்காரு. சசாங்க இங்க வருவாரு, டீ பிஸ்கட் சாப்பிடுவாரு, சில சமயம் என்ன செய்வாரு, அவரோட அந்த காசை பே பண்ண மறந்துடுவாரு. Having an acute sense of self respect, but how long things will remain like this I don't know. இப்போ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவாருன்றது தெரியல. See the question, what did Nagin uncle tell about Sanyal's past life? Sanyalோட past life பத்தி Nagin uncle என்ன சொல்றாரு, அவங்க பொண்ணுக்காக சொத்தெல்லாம் விட்டு வீடு கட்டிட்டாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அவரோட பையனும் ஒய்ஃபும் லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க. How did Sanyal show that he had sense of self respect? எப்படி அவர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. Having paid our bill,
And ascertain the location of Jogesh Kabira's house. We got into the car. Said our enade, our Sasanga Kuride. Said Bill pay panite. The location of Jogesh Kabira's house. Jogesh Kabira's Vita Teri Poranga. We got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. So you want to see. You want to see your house after all? I said. அவர் வந்து ஒரு டென்ஷனா இருக்காரு. அந்த வீட்டை போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துல இருக்காரு. நீங்க வந்து கண்டிப்பா அவரோட வீட்டை போய் பார்க்கணுமான்னு இந்த நரேட்டர் கேட்கிறார். It has become essential to do so. ஆதித்யா replied. கண்டிப்பா அது ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். His nerves seemed overwrought. His nerves seemed overwrought for some reason. Reached the house, which was surrounded by high walls. Even from the rain, one could easily imagine how grand it must have been once upon a time. இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னா அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிருக்கார். அவருடைய சொந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியல உனக்கு. அந்த பழைய காலத்து அந்த ஜமீன் பரம்பரை அவங்க சேர்ந்தவங்க, அதனால அந்த வீட்டுக்கு அவர் போறார். அப்ப அந்த அளவுக்கு வீடு பெரிய சுவர்களால சூழப்பட்டிருக்கும். ஆனா இப்ப மேலும் மேலும் இந்த மலை இதுகளால எல்லாமே பூரா அப்படியே கொலாப்ஸ் ஆகி இருக்கு. We entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டாரு யாரு? ஆதித்யாவோட அந்த பழைய காலத்து வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போய் ரீச் த அட்டிக் ஆன் த செகண்ட் ஃபுளோர் ஆஃப் த ஹவுஸ். அட்டிக் பரன், அந்த பரன் மேல வீட்டுல செகண்ட் ஃபுளோர்ல இருக்கிறதுக்கு போறார். திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம், சேட் ஆதித்யா. த அட்டிக் ஹாஸ் ஆல்வேஸ் பீங் எ ஃபேவரட் வித் சில்ட்ரன். இட் இஸ் இன் த அட்டிக் தட் த சைல்டு சீம்ஸ் டு பி இன் எ வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். திஸ் இஸ் வை அவரோட ஃபேவரட் ரூம் எது? அந்த அட்டிக். அட்டிக் எப்பயுமே யாருக்கு? சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான இடம். அது நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எல்லா இடமும் தெரியும். அந்த வீட்டுல அந்த ஃபுளோர்ல இருந்து பார்த்தோன்னா வெளியில இருக்க அந்த வயல்வெளிகள், அந்த தோப்பு, இது எல்லாமே தெரியும் வெளியிடவே. நம்ம இப்ப வந்து பால்கனி வராண்டான்னு சொல்லி வச்சிருக்கோம். பட் அங்க அட்டிக்குன்றது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியும் இருக்கும், விளையாடுற மாதிரியும் இருக்கும், திங்ஸ் வைக்கிற மாதிரியும் இருக்கும். இது மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கும். A portion of a wall of the attic had crumbled down and through the window that had been created. He could see the sky, the field, a part of the rice mill, the spire of the old temple. பாருங்க என்னென்னலாம் அவ போர்ஷன் ஆஃப் ஏ வால் ஆஃப் த அட்டிக் என்ன ரொம்ப பெருசா இருக்கும். அதுல இருந்து பாரு, ஃபீல்ட், ஸ்கை, வானத்தை பார்க்க முடியும், வயல்வெளிகளை பார்க்க முடியும், ரைஸ் மெல் அண்ட் த ஸ்பயர், அந்த கோபுரம், கோவிலோட அந்த கோபுரத்தெல்லாம் பார்க்க முடியுது. இந்த ஹோல் ஹவுஸ் that he has probably been the worst hit by wind and weather. எல்லாமே அது ஃபுல்லா சிதிலடைஞ்சிருக்கு, சிதைந்து போயிருக்கு. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. அந்த ஃப்ளோர், அந்த தர என்னது ஃபுல்லா எப்படி இருக்கும்? ட்விக்ஸ், பறவைகள் கொண்டு வந்து போட்ட சின்ன சின்ன குச்சிகள், அந்த ஸ்ட்ரா, இதெல்லாம் இருக்கு. பிஜியன் கொண்டு வந்து போட்டிருக்கு நிறைய. உனக்கே தெரியும், ரொம்ப நாள் ஒரு வீட்டுல ஆள் இல்லாட்டா எப்ப அந்த பறவைகள், அதுவும் அது கிராமம், அப்ப அந்த பறவைகளினுடைய எச்சங்கள், அதுங்க கொண்டு போற பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கும். Among other things, there was a broken cricket ball bat, the remains of an armchair and a wooden packing case. Armchair, தாத்தாக்கள் உட்கார்ந்துப்பாங்க அந்த ஈச்சர் ஆர்ம்சேர் மாதிரி, அந்த சேர், ஒரு உடஞ்ச கிரிக்கெட் பேட் அண்ட் வுடன் பேக்கிங், வீட்டுனால இருக்கக்கூடிய சின்ன சின்ன மர பொருள்கள் எல்லாமே அங்கே கிடக்குது. See the place. This is the attic. We can stay in the attic also. See this. Aditya got on top of the packing case and pushed his hand inside the ventilation. என்னது ரொம்ப வேர்க்கிறது இருக்கு. ஒரு பேக்கிங் கேஸ், சூட்கேஸ்ன்னு சொல்றோம்ல, அது மாதிரி மரத்துல இருக்க ஒரு பெட்டி, அந்த பெட்டியில வெண்டிலேட்டர் என்னது அப்படியே வேர்க்க உருவ இருக்கு. அதை உள்ள கையை விடுறோம்.
சாரோட நெஸ்ட் அணுக்குள்ள இருக்கு உள்ள அந்த மரப்பெட்டியில கூண்டு கட்டியிருக்கும். A part of which fell to the ground. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. தேடினது ஏதோ அப்படியே கைய விட்டு தளவுறாரு, தேடி எடுக்கணும்னு சொல்லி பாக்குறாரு. கடைசியில அவர் தேடினது ஓரளவுக்கு கிடைச்சது. Do you see the next page? Asked him what it was, he said, "You will get to know very soon." Are you in there? You will be my next day. My first room. Why was the attic a favorite place for the children? Question. I give the answer for this question. What did Aditya do on reaching the attic? We next went to the jeweler to find out the weight of the article. Kailani phone edutaar. அதை எடுத்து கொண்டு போய் எங்க போறார் அவரு? ஜுவல்லர்ஸ், ஒரு நகைக்கடைக்கார்ட்ட போய் அதோட அந்த பொருளோட வெயிட்ட பாக்குறார். The jeweler remarked it was an antique. Our next stop was the house of Jogesh Kabiraj. Though I was a little curious, I didn't ask Aditya anything. அந்த ஜுவல்ஸ் ஷாப்ல போய் இந்த வெயிட்ட பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இது ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டாப் அந்த அவர் ஜுவல் ஷாப்புக்கு அடுத்த ஸ்டாப் தான் ஜோகேஷ் கவிராஜோட வீடு. ஐ வாஸ் லிட்டில் கியூரியஸ், ஐ டிட்ன்ட் ஆஸ்க் எனிதிங். இப்போ அந்த ஆத்தருக்கு ரொம்ப கியூரியஸ், ஒரு ஆர்வமா இருக்கு. இவர் எதுக்கு வர்றாரு, மேல போய் ஏதோ எடுத்துட்டு வந்தாரு, அது நகைக்கடைக்காரர்கிட்ட காமிச்சாரு, இப்ப இவ்வளவு ஹரிபரியா போறாரே அப்படின்னு இவருக்கு தோணுது. ஆனா எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. We entered the house and went to the room where சசாங்கா சன்யால் ஸ்டே. Sasanga uncle was busy reciting verses from Talmud. When he had finished, Aditya asked, "May we come in?" He turned and faced us. So, the Sasanga Tanyal ulle irukkaru. Avaroda uncle enna solraru inga paattu romba reciting verses from Talmud oda sila paattugala adhi moonu moonu kitte irukkaru. When he had finished and the paatta mudikkavum, Aditya enna kekkraru, "May we come in? Naanga ulle varalama?" He turned and faced us. அவர் உடனே இவங்க திரும்பி பாக்குறார். No one visits me, he said in an unperturbed manner. Do you mind if we come in? Come in. அங்கிட்டு ஒரு சவுண்ட் வருது, யாரும் வந்து என்னை வந்து பார்க்க கூடாது, இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு. Come in. Except for a chair point, there was nothing else to sit on. So we remained standing. Do you remember Aditya Narayan Chaudhary? Aditya asked him. உள்ள போய் அவருக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு கேட்கிறார், உங்க அங்கிள்கிட்ட உங்களுக்கு ஆதித்ய நாராயண சௌத்ரிய தெரியுமா? ஏன்னா அவர் இவங்களோட ஃப்ரெண்டு தான், அவட ஃப்ரெண்டு. அப்கோர்ஸ், செட் த ஜென்டில்மேன். அங்கே உட்காந்துருக்க இவரோட அங்கிள் சன்னியாவோட அங்கிள் சொன்னே, தெரியுமே, த ஸ்பாயில் சைல்ட் ஆஃப் அஃபியூலன்ட் பேரண்ட்ஸ். Was a fairly good student but could never beat me. He was extremely jealous of me and he used to tell lies. இவர் என்ன சொல்றாரு, நல்ல ஸ்டூடெண்ட் தான், என்னை இதுவரைக்கும் அடிச்சது இல்ல, பட் he was extremely jealous of me. என் மேல மட்டும் ஏதோ பொறாமை இருக்கு. அண்ட் ஹி யூஸ் டு டெல் லைஸ், அடிக்கடி நிறைய பொய் சொல்லுவாங்க. ஐ நோ, செஞ்ச ஆதித்யா. He then took out a packet from his pockets and handing it over to him said, "This is for you from Aditya." இவர் சொல்ல சொல்ல அங்க பின்னாடி சொல்ல, ஆமா ஆமா அதெல்லாம் இருக்கு, தெரியும் தெரியும், என்னை எந்த டீச்சர் அடிக்க மாட்டாங்க, நல்ல பையனா இருந்தேன், ஆனா இவன நல்ல பையனா இருந்தான், ஆனா அவ என்ன பண்றான், சில ஏ மேல மட்டும் எல்லாருக்கும் ஏன்னு தெரியல இவ்வளவு பொறாமைகள் இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்தவர். இப்போ அவர்கிட்ட போய் இவர் என்ன சொல்றாரு, பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்கெட், ஒரு இது டாலர் மாதிரி, ஒரு அது மெடல் மாதிரி அவர்கிட்ட கொடுத்து, "திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா." இது உனக்காக, உன்னுடைய ஆதித்யாட்ட இருந்து. வாட் இஸ் இட், ஹி ஆஸ்க், மணி, பணத்தை சொல்றோம். மணி, ஹவு மச் மணி, பணமா, எவ்வளவு ரூபாய்? 150 rupees. He has said that he will be happy if he accepts it.
See the next. Really, I had no news of this, but Sasanga uncle looked at the 15 rupee note in his hand and then looked at Aditya. Sasanga uncle and Ambarubaya, there was a completely new expression on his face. He said, Aditya, this match too much of charity, doesn't it? Our mouth or puddu vidamana or magilchi. This match too much of charity. Idu mari or happyum or pokkisum namak kedaiyadhu illaiya. We remain silent. Naanga be silent a irnom. Staring intently at Aditya, Sasanga Sanyal smiled and said, I had recognized you at Nagin's uncle's tea shop. By this, mole on your right cheek. Kandipa, na ungala eppo vandu na kandupidichena Nagin sangal tea shop la nee ukkandirukkora mole on your right cheek, onoda right cheek kannathula vandu oru mole. What is mole? Macham. Inda macchatha vachu na kandupidichen. I could see you had not recognized me. Na unai paathra nee enna recognize panna mudiyala. So I resisted, I recited the same poem that I have recited on the prize giving day on purpose. Aitha smiled and said, I have recognized you at sorry, Sanyal dhaan solraar. Sasanga Sanyal dhaan enna solraare. Nee vandu Nagin uncle tea shop la irukkum pore nee kandupidichen Aditya dhaan kandupidichen. Aditya oda andha kannathula dhaan oru macham irukku. And andha machatha vachu kandupidicha naala dhaan எந்த போயம் ரெசிட்டேஷன்ல அவருக்கு கிடைச்ச அந்த மெடலை இவ எடுத்துட்டு போனாரோ அதே போயத்தான் இவருக்கு தெரியுற மாதிரி பாடினார். அதான் அந்த டீக்கரையில இருந்து பாடிட்டே வெளியே வருவார். அதத்தான் இப்ப சொல்றார். ஐ ரெசிட்டேட் த சேம் போயம் தட் ஐ ஹவ் ரெசிட்டேட் ஆன் த பிரைஸ் கிவிங் டே ஆன் பர்போஸ் சோ தட் யூ மே ரிமெம்பர் தென் வென் யூ கேம் டு விசிட் மீ ஐ குடன்ட் ஹெல்ப் வெண்டிங் மை ஆங்கர் ஆன் யூ.
செலுத்த முடியலை. பாவங்கள் எனது உன்னுடைய அனுமானங்கள் எல்லாமே சரிதான், பட் நான் எப்ப ஹாப்பியா இருப்பேன், எப்ப இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன். சத்தாங்கா சன்னியால் ஷூக்கி சேட் அண்ட் சேட் நோ மணி வில் சூன் பி ஸ்பென்ட், ஐ விட் ஹவ் ப்ரிஃபர் டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். ஏன்னா பணம் சீக்கிரம் எனக்கு செலவாயிடும், பட் உனக்கு வாய்ப்பு இருந்தா இந்த மெடலை நான் வச்சுக்கிறேன். ஐ விட் ஹாவ் ஃபர்கோட்டன் தட் unpleasant incident of my childhood if I could get the medal back. அந்த மெடல் எனக்கு திருப்பி கிடைக்கும் போது கண்டிப்பா அதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சைல்டுஹுட் டேஸ் ரிமெம்பர் ஆகிக்கிட்டே இருக்கும். So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. 29 வருஷமா அந்த மெடலுக்கு சொந்தக்காரங்களை தவிர்த்து இன்னொருத்த மூலமா அந்த வீட்டிலே இருந்திருக்கு. ஸ்ரீவன் சசங்கா சன்யால் ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 was still clearly engraved on it. Translated from the Bengali story, Silakota. So imagine, you calculate the year, 1948 la our price vaangunadhu. So after 29 years means, what is the year? 1977. 1977 la 5 rupees indadhe oru periya vishayam. 150 indadhe ipo irukala kidadatha 15,000 adhe equal aanadhu. Yeah, already seen that poet, sorry, author oda பயோகிராபி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் க்ளோசரி, இது க்ளோசரிப்பா. நன்கட்டாய், நன்கட்டாய் இஸ் அன் ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்வீட் விச் இஸ் பாப்புலர் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நன்கட்டாய்ன்றது ஒரு இந்தியன் அந்த பாகிஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இந்த கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு வெள்ளம்லாம் போட்டு செய்யக்கூடியது. திஸ் இஸ் த க்ளோசரி பார்ட் அண்ட் ஆல்சோ தே ஆர் கிவன் சம் க்வெஸ்சன் ஆன்சர் அண்ட் பேராகிராஃப் க்வெஸ்சன் ஆல்சோ. See here, when you see this video, you stop this page and you read the answer, then you write the answer in your book, then you write it in your note. Here, 4 questions, 5 questions are there. Next, besides, see what is again, illa nam anaki discuss panidam pa. What did Naginagal tell about Sanyal's past life? Sanyal led a cursed life, sold his lands for his daughter's marriage, lost his wife and only son the year before. Next question. Then I, sorry, LMNOPQ, answer the following questions in 2 or 3 sentences. Book back questions. These are all book back questions. Hey, please keep it in your mind. You stop this video and write the answer. Then you study it. These are all book back questions. See here. Why was there a sudden change in Aditya's expression? Why did Aditya decide to visit his ancestral home? What was the condition of the attic? The attic oda condition eppadi irukku nu kettaanga. When did Aditya heave a sigh of relief? Why? Why did Aditya and his friend go to the cellar? What did Aditya offer Sanyal? What is the offer? Enna avar kudutaaru? Aditya offered Sanyal a sum of 150 rupees. Your grievances are absolutely justified. Who says this to whom? Why? Aditya says to Sanyal, your grievances are absolutely justified. Aditya felt guilty of stealing Sanyal's medal. So he justifies Sanyal's anger and grievance.
Then paragraph questions. Whenever you can write, you write a paragraph question. You please note that you have to the box write prose name, author name, theme, character, outline. When you collect the outlines of this topic, you can develop the story with the help of the outlines. So outlines important points mattum so outlines ellitena easy ah unala story develop panna mudiyum. This is the paragraph question. This is the remaining one. Adoda mele irukka paari pa keela irukka kuda thevai illa. Give the students paragraph. Next in school vanda piragu adha paathukalam. Ippolaki indha paragraph mattum paathukanga. Previous page la paragraph paari irundha idhula paadu. So for gifted students means you can write the side heading and then bold the letters. So bold the lines and the letters. The lines are bold panni kaamikkan. Okay.